سيدنا محمد صلى الله عليه وسلم اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين சங்கைக்குரியவர்களே குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறக்கக்கூடாது பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பல காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணம் கொஞ்சம் உள்ள நிலைகளையும் நம்ம பார்க்குறோம் கூட்ட ஏற்பாடு செய்தவர்களுக்கு ஆசை என்னென்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைகளை நம்ம பார்த்தோமே அதனால் ஒவ்வொரு நொடியையும் நம்ம பாக்கியமாக ஆக்கணும் அப்படிங்கிறது கூட்டத்தினுடைய ஏற்பாடு செய்தவர்களுக்குண்டான ஆசை அதனால்தான் மற்றவர்களுடைய சின்ன சின்ன சிரமங்களைங்கிற பொருட்படுத்தாமல் அவ்வளோ வேலைகளை ஈடுபாட்டோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த கூட்ட ஏற்பாடு செய்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுக்கணும் நம்ம உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இது உண்டாக்கக்கூடிய விளைவுகள்ங்கிறது இருக்குத ஆயர் அவ்வளோ மனந்திறந்து பேசிட்டு போனாங்க இது அவங்களுடைய இடம் இது அவ்வளோ மனந்திறந்து இதுதான் இந்தியா இதுதான் இந்தியா அப்படின்னு நம்முடைய ஹசரத் அவங்க சொன்னாங்களே அது மாதிரி மனந்திறந்து அவர்கள் சொன்னார்கள் மாத்திரமல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உண்டான ஒரு சின்ன நூல் அவங்க கையில் கொடுத்தோம் மேடையில் ஒரு நாலு பக்கம் படித்தாங்க இந்த நூலை ஏன் எங்கள்கிட்ட முந்தி தரலைன்னு கேட்டாங்க எங்கள்கிட்ட ஏன் முந்தி தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லும்போது சொன்னாங்க நபிகள் நாயகம் அவர்கள் மேலங்கி அணிந்தார்கள் என்று வந்திருக்கிறது நானும் மேலங்கி தான் அணிந்திருக்கிறேன் அவர்களுக்கு பச்சை நிறம் பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நானும் என்னுடைய கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தில் பச்சை நிறத்தை தான் வைத்திருக்கிறேன் என்று பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டிருந்தார் அருமையானவர்களே நான் இப்பொழுது நீட்டெல்லாம் விரும்பலை இங்கே நிறைவாகுது அதனுடைய அடையாளம் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு உணவு தேடி வருது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட பேச்சை கவனிங்க கிட்டத்தட்ட அது முடிகிற கட்டத்துக்குள்ளே நானும் பேச்சை முடிச்சிருவேன் கிட்டத்தட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 காலகட்டத்தில் இந்த உலகத்தில் எந்த தலைவரும் செய்ய முடியாத அளவிற்குண்டான இவ்வளோ பெரிய புரட்சியை இவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ஆயர் அவர்கள் சொன்னதை போல அவங்களுக்கு அவங்களை இதுவரை பார்த்ததில்லை நம்ம அவங்களுக்கு உருவம் இல்லை கற்பனையாக கூட உருவம் வரையப்படவில்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்பனையாக கூட உருவம் வரையப்படவில்லை அப்படிப்பட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலங்களையெல்லாம் கடந்து இன்றும் சமூகத்தில் நிற்கிறார்கள் அவங்களுடைய சொல் பின்பற்றப்படுகிறது நம் உயிரைவிட மேலாக அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே அதற்கெல்லாம் உள்ள காரணங்கள் பலது இருந்தாலும் கூட சல்லதாசனுடைய மகத்தான குணம் அதை விளங்கிக்கணும் வாழ்க்கையில் மனிதர்கள் அறிய தம்பி பேச்சு இருக்கக்கூடாது சத்தம் இல்லாமல் கொடுக்கணும் உடைய மகத்தான குணத்தினால் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார் இறைவனுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதும் அல்லாஹ் அவர்களிடத்தில் வழங்கிய அந்த குணத்தினுடைய மகத்துவம் தான் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது சல்லல்லாஹ்வுடைய குணம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாமெல்லாம் தெரிஞ்ச உதாரணம் தான் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் நாம் அதை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக போகிறாங்க அந்த மக்களால் விரட்டப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை தாங்கள் சொந்த ஊரில் பிறந்த ஊரில் காபாவுக்கு உள்ளே போய் ஒரு 2.5 தொழணும்னு ஆசை அதனால் அந்த நேரத்தில் காபாவினுடைய சாவியின் பொறுப்பாளராக இருந்தார் உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றவர் இல்லை என்பது மாத்திரமல்ல இஸ்லாத்திற்கு எதிரியாகவும் இருந்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள் எனக்கு கொஞ்சம் காபாவை திறந்து கொடுங்கள் நான் உள்ளே போய் 2 தொழுது கொள்கிறேன் என்று பணிந்து கெஞ்சி கேட்டார் தர மறுத்து விட்டார் எதிரி அல்லவா எப்படி ஏற்பார் மறுத்து விட்டார் கடைசியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உஸ்மான் ஒரு காலம் வரும் நீங்கள் நிற்கும் இடத்தில் நான் நிற்பேன் நான் நிற்கும் இடத்தில் நீங்கள் நிற்பீர்கள்னு சொன்னார்
மதீனாவினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மக்காவின் வெற்றியாளராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் நுழைந்த பொழுது மக்காவினுடைய ஆளுமையும் காபாவின் ஆட்சியும் அவங்க கையில் வந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளமாக காபாவின் சாவி ஒப்படைக்கப்பட்டது. அந்த சாவியை எங்களுடைய குடும்பத்தினத்தில் தாருங்கள், நாங்கள் அதை பொறுப்பாக வைத்துக் கொள்கிறோம். அலி ரலியல்லாஹு கேட்கிறார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், பலரும் கேட்டு நிற்கிறார்கள். அந்த வரிசையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் என்று. அந்த காலம் வந்தது. அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவும் நிற்கிறார். அவர் கேட்டார், முஹம்மதே என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சாவியை தர மறுத்த அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை நினைத்திருந்தால் கண்டித்திருக்கலாம், தண்டித்திருக்கலாம். அதற்கான அதிகாரமும் பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையில் சாவியை கொடுத்தாங்க. சாவி கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை. ஹாக்கிம் இஃப்தாஹக்கையா உஸ்மான் ஹாலிதத்தன் தாலிதத்தன். அடுத்து உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களே, கியாமத்து நாள் வரை, யுக முடிவு நாள் வரை சாவியின் பொறுப்பை உங்களுடைய குடும்பத்திடத்தில், உங்களிடத்தில் தருகிறேன் என்று சொன்னார். தான் நினைத்திருந்தால் தண்டித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவரை, தனக்கு சாவி தர மறுத்தவரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாவியை கொடுத்தது மாத்திரமல்ல, யுக முடிவு நாள் வரை இந்த சாவியின் பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையிலே மூன்று செய்திகள் இருக்கிறது. முதலாவது செய்தி என்னன்னா, கியாமத்து வரை உங்கள் சந்ததி தொடரும் என்று செய்தி இருக்கிறது. தொடரும் சந்ததி ஈமான் உள்ள சந்ததியாக இருக்கும் என்று செய்தி இருக்கிறது. அவர்கள் இந்த தீனுடைய சேவையும் இந்த பொறுப்பும் அவங்கள்ட்ட இருக்குங்கிற செய்தியும் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதைப் போல, நீங்கள் கடுகடுப்பானவராக கோபம் உள்ளவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள் என்று சொல்கிறார். ஆக மகத்தான வெற்றிக்கு அடிப்படையான காரணம் குர்ஆன் சொல்கிறது குணம். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியங்களில், சகோதரர்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் இந்த குணத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உண்டாக்க முடியும். மனிதர்கள் அறியப்படுவது உயர்ந்த குணத்தினால்தான். எனவே அருமையானவர்களே, இந்த விழாவுக்கு வந்ததன் வழியாக நம்மிடத்தில் சில மாற்றங்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். நாம் உயர்ந்த குணம் உள்ளவர்களாக, குணங்களை மூணு வகைன்னு பிரிக்கிறாங்க. குணங்களை மூணு வகை. ஒரு ஆள் உபகாரம் செய்கிறாரு, பதிலுக்கு உபகாரம் செய்யலாம். ஒரு அடி அடிக்கிறார், இவரும் ஒரு அடி அடிச்சிட்டார். அது குணங்களில் ஆக கீழ்நிலையில் உள்ள குணம். அதுக்கு அடுத்து உள்ள குணம் என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் உபகாரம் செய்தால் பதிலுக்கு உபகாரம், ஏதாவது கெடுதல் செய்தால் அதை மன்னித்து விடுவது. இதுக்கு பேர் கரீம்னு பேர். இதுக்கு அடுத்து உயர்ந்த ஒரு குணம் இருக்கிறது, அது அலீம் என்ற குணம். உபகாரம் செய்தால் பதிலுக்கு உபகாரம், கெடுதல் செய்தால் கூட அவரை மன்னித்து விடுவது என்பது மாத்திரமல்ல, பதிலுக்கு உபகாரம் செய்வது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்யும் சொல்றாங்க. சொல்லலாம், சொல்லுதல் யாருக்கும் எளியவாம். சொல்லலாம், தத்துவங்களை சொல்லலாம், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணதாசன் ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் பேசுகிறாங்களாம், வானும் நிலவும் போல, நகமும் சதையும் போல, பூவும் மனமும் போல, மணமக்களே நீங்கள் வாழுங்கள், அப்படி ஒன்றிச்சு வாழுங்கள்ன்னு சொன்னாங்களாம். கண்ணதாசன் எழுந்திரிச்சு சொன்னாராம், யாராவது ஒரு ஆள் நானையும் பொஞ்சாதி வாழ்கிற மாதிரி வாழ்ங்கப்பான்னு யாராவது சொல்கிறீங்களா? எல்லாம் வானும் நிலவும் போல, நகையும் சதையும் போலன்னு சொல்கிறீங்களே, நானும் என் ஒய்ஃபு எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி வாழ்கன்னு யாராவது சொல்ல முடியுதான்னு கேட்டாங்களாம். அப்படி சொல்ல முடிந்த ஒரே தலைவர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியருக்கு சிறந்தவர் என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, என்னுடைய மனைவியரிடத்தில் கேட்டு பாருங்கள் என்று சொன்னாங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. பெண்ணுரிமைக்காக பெரிதும் பாடுபட்டவர் தந்தை ஈவேரா அவர்கள். அவருடைய மனைவி மரியம்மை இறந்த நேரத்திலே, மணியம்மை இறந்த நேரத்திலே மதுரையில் அவரிடத்தில் ஒரு பேட்டி கண்டார்கள். நீங்கள் வந்து பெண்ணுரிமைக்காக ரொம்ப போராடினீங்களே, உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க.
சொன்னார், என்னால் செய்ய முடியவில்லைன்னு சொன்னார். இந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யவில்லை, அதில் எனக்கு முழு திருப்தி ஏற்படவில்லைன்னு சொன்னார். உலகத்தினுடைய தலைவர்களை பார்த்தால், ரஷ்யாவினுடைய பெரிய அறிஞர் டால்ஸ்டாய், டால்ஸ்டாய் உலகம் போற்றக்கூடிய ரஷ்யாவினுடைய சிறுகதை மன்னர் அவர், இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று மக்களால் சொல்லப்படும் காந்தி கூட என்னுடைய வழிகாட்டி என்று அவரை சொன்னார், என்னுடைய வழிகாட்டி என்று அவரை சொன்னார். ஆனால் அந்த டால்ஸ்டாயினுடைய முடிவு எப்படி இருந்தது வரலாறு சொல்கிறது. ரஷ்யாவினுடைய ஒரு கிராமத்தின் ரயில்வே பிளாட்பாரத்திலே அவர் தன்னை மாய்த்து கொண்டு அங்கே கிடந்தார். அவருடைய ஜோபுல ஒரு தாள் இருந்தான், டால்ஸ்டாய் ஜோபுக்குள்ள ஒரு தாள் இருந்தான். அந்த தாளில் எழுதப்பட்டிருந்ததாம், என்னுடைய பிணத்தை கூட என்னுடைய மனைவி இடத்துல ஒப்படைச்சிடாதீங்கன்னு எழுதப்பட்டிருந்துச்சான். உலகம் போற்றும் பெரிய தலைவர்களாக இருந்தார்கள், ஆனால் குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்களா என்று நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் இரண்டை விட்டு செல்கிறேன், ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்று சொன்னார். இந்த உலகத்தில் நெருக்கமானவங்கள்ட்ட தான் யாரும் ஹீரோவாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் தூரமாக இருந்தால் தான் அவர் பெரிய தலைவர் அப்படி இப்படின்னு பேசிக்கிடுவாங்க. நெருக்கமான ஆட்கள்கிட்ட அவங்களுடைய எல்லா ரகசியமும் இவருக்கு தெரியும். நெருக்கமானவர்களிடத்தில் உலகத்தில் மற்றவர்கள் ஹீரோவாக இருந்ததில்லை, ஆனால் தனக்கு மிக 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 நெருக்கமானவர்களிடத்திலே கூட ஹீரோவாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். யார் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு பிரியம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய உயர்ந்த குணம் அதிலே வெளிப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மூணு விஷயத்தில் மதம்லாம் பார்க்கக்கூடாது, மூணு விஷயத்தில் மதம் பார்க்கக்கூடாது. முஸ்லீமா அவர், இந்துவா கிறிஸ்தவரா, ஒன்று நீதி, நீதியினுடைய விஷயத்திலே மதம் பார்க்கக்கூடாது. எது நீதியோ அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே தவிர, இவர் நம்முடைய சார்புள்ளவர், நம்முடைய மத என்று பார்ப்பதை மார்க்கம் தடுக்கிறது. மக்களுக்கு மத்தியில் நீதத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் தீர்ப்பு செய்யுங்கள். நீதத்தில் எல்லோரையும் அரவணைத்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது கருணை காட்டுவது. கருணை காட்டுவதில் இவர் என்னுடைய மதத்தை சார்ந்தவர் என்பதனாலோ, நம்மை நெருக்கமானவர் என்ற காரணத்தினால் அல்ல, கருணைங்கிறது எல்லாருக்கும் எல்லோரிடத்திலையும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும். அதே போல சமத்துவத்தையும் எல்லோருக்குமாக சொல்லும். மனிதர்களுக்கு மத்தியிலே பாகுபாடு கிடையாது. அவர் கருப்பர் வெளுப்பர் என்றோ, அவர் இந்த மொழி பேசுகிறார் என்றோ, அதிலே சமத்துவத்திலேயும் மார்க்கம் வித்தியாசத்தை காட்டியதில்லை. நீதியிலே, கருணையிலே, சமத்துவத்திலே எல்லோரோடையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இங்கே நீதத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில், சமத்துவத்தின் மத்தியில் ஏற்றத்தாழ்வில்லை என்ற ஒரு நிலையிலே தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நிறைவு கட்டத்தில் இருக்கிறது. எனவே பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே, பல சிரமங்களுக்கு மத்தியில் தாங்கள் எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு இங்கே கலந்து கொண்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தந்தருள்வானாக என்று உளப்பூர்வமாக துஆ செய்து கொண்டு, மகத்தான இந்த நிகழ்வை திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபை மிகுந்த ஆர்வத்தோடு இந்த காரியத்தை முன்னெடுத்திருக்கிறது. பாளையங்கோட்டையில் வச்சு மீலாது விழா நடக்குதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல முயற்சி. ஆனால் இதிலே பல இடங்களிலிருந்தும் தாங்கள் வந்து கலந்து கொண்டது ஒரு பெரிய காரியம். திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபைக்கு உளப்பூர்வமாக நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், சங்கைக்குரிய நம்முடைய ஜலீல் ஹசரத் அவர்கள், செயலாளர் அவர்கள், அதேபோல் அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்த நம்முடைய இணைச் செயலாளர் இல்லியாஸ் ஹசரத் அவர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள், வட்டாரத்தினுடைய பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு வட்டாரத்திலேயும் உள்ள பொறுப்பாளர்கள், குறிப்பாக பாளையங்கோட்டையை சொல்லணும், முன்னால் போகிறார் எங்களையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, பாளையங்கோட்டையினுடைய வட்டார பொறுப்பாளர்கள் பல்வேறு பொறுப்புகளை எடுத்து மிக ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள். எல்லோருக்கும் உடப்பூர்வமான நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக, அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக என்று துவா செய்து கொண்டு, இன்ஷா அல்லாஹ் இஷா ஜமாத்து ரெண்டு மூணு தடவை கட்டங்களாக நடந்திருக்குது,
மீதி உள்ளவர்கள் தொழுகாதவங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் சடைவு வந்துடக்கூடாது. அதனால் முடித்த உடனே நீங்கள் பொது செய்வதற்கான இடம் இருக்கிறது, தொழுவதற்கான பாய் விரிப்பும் இருக்கிறது. இஷாவையும் நீங்கள் தொழுது விட்டு விடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.